உத்தரப்பிரதேச அரசியலில் எதிரெதிர் துருவங்களாக இருந்த சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் மக்களவைத் தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. அம்மாநிலத்தில் கோரக்பூர் மற்றும் புல்பூர் ஆகிய இரண்டு மக்களவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் சமாஜ்வாதி கட்சி வெற்றி பெற்றது. இரு தொகுதிகளிலும் பகுஜன் சமாஜ் போட்டியிடவில்லை. மேலும் பகுஜன் சமாஜ் கட்சியினர் சமாஜ்வாதி கட்சிக்காக தேர்தல் பணியாற்றியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பாரதிய ஜனதா வசம் இருந்த இரு தொகுதிகளிலும் சமாஜ்வாதி வென்றது. இந்த நிலையில் சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவர் ராம்கோவிந்த் சௌத்ரி இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என முடிவெடுத்த மாயாவதிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் இரு கட்சிகளும் கூட்டணி அமைக்க வேண்டும் என தாம் விரும்புவதாகவும் சௌத்ரி கூறியுள்ளார்.